இன்னைக்கு நாம பார்க்க போற புனிதர் கால்மேன். இவர் 545 ஆண்டு அயர்லாந்துல பிறந்தாரு. பெரியவர்களோட அனுமதியோட 12 தோழர்களோட வேதம் போதிக்கும்படி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றாரு. இவர் எழுதிய சபை சட்டத்திட்டங்கள் கண்டிப்பானவை, அதனால சில ஆயர்களுக்கு இவரை வெறுத்தாங்க. இவர் ஒரு அரசனை கண்டித்தமையால் சொந்த நாட்டிற்கே திரும்பி செல்லும்படி கட்டளையிட்டாங்க. இவரும் சந்நியாசிகளும் ஏறிய கப்பல் புயல் அகப்பட்டுச்சு. ஆஸ்திரியா நாட்டு மன்னர்களும் மிலான் நாட்டு அரசனும் இவரை வரவேற்று அந்த நாட்டில் நன்மைகளை பல செய்ய வாய்ப்பு அளிச்சாங்க. நாம் இப்போ புனித கால்மேன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவர் மூலமா ஆண்டவரிடம் ஜெபம் செய்யலாம். இறைவா, உம்முடைய திருவுளத்தின்படி புனித கால்மேன் இளம் பருவத்திலேயே உமக்காக நேர்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறையப்பட்ட உமது திருமகனின் சாயலாக உருவாக்கினீரே. நாங்களும் அவருடைய மாதிரியை பின்பற்றி இதே சாயலாக உருமாற்றம் பெற வேண்டுமென்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.